முத்து மனோஜ் மேலே வச்சிருக்க பாசம் முடிச்சவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. இவன் கோவில் வாசல் உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுக்கும்போது எனக்கே மனசுல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் எப்பயுமே இவனை கலாச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனா அந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படி மாதிரி முத்து பார்த்தனா கண்கலங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்ல வேலைக்கு இப்போ வச்சு நாங்க பார்த்து கூட்டிட்டு வந்தோம், இல்ல அப்படின்னா டெய்லி இதே மாதிரி தான் இவன் ஏடா கூடமா காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற விஜய் கிட்ட சொல்றாங்க. உன்னை ஆசைப்பட்டு எல்லாம் படிக்க வச்சேன், அதுக்கு இதுக்காண்டி தானா? உன் மனசு எவ்வளோ வலிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு தொழில் போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இப்போ வச்சு உங்களுக்கு புரியுதா, அவர் அந்த கனடா வேலையை தான் ஒரு எய்மா வச்சிருக்காரு, அவருக்கு ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ முத்தலாம் பார்த்தனா சரிப்பா கடைசி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்க மாதிரி அண்ணாமலை கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தனா ரவி வீட்டு வாசல் வந்து நிற்கிறாரு, ஏடா நீ மட்டும் தான் வந்திருக்கியா அப்படி மாதிரி அண்ணாமலை பார்த்தனா வாசலே பார்த்துக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்ருதி உள்ளவா அப்படி மாதிரி இப்போ நம்ம ரவி கூப்பிட்டுக்கிருக்காங்க. எனக்கு அப்போவே தெரியுமா நம்ம பாசம் என்றைக்குமே யாரையும் விட்டு கொடுக்காது அப்படிங்க மாதிரி இப்போ விஜயெல்லாம் சொல்லிக்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம வாசுதேவன் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஸ்ருதி ஒரு சின்ன பொண்ணு, அவள் இன்றைக்கி அவங்கள பிடிக்குன்னு சொல்லுவா, நாளைக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவா, அதனால போன வேகத்துலேயே திரும்பி வந்துடுவா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாலும் பார்த்தா அவர் சொல்லிக்கிறேன்.